நெல்லைனாலே பாரம்பரியம் தாங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட பாரம்பரியமான ஒரு மெஸ்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சேது மெஸ் நெல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாகவே இந்த சேவை நடத்திட்டு வராங்க. நிறைய இருக்கிற இடம் தான் நம்ம வந்து இந்த பாளை மார்க்கெட். ஸோ அந்த பாளை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆமாங்க, நெல்லை மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாளை மார்க்கெட்டில் வந்து அப்படியே கூட்டம், எப்போ பார்த்தாலும் அப்படியே எறும்பு அப்படியே குற்றுக்குள்ளேருந்து வந்தமாரி அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. அதில் தான் இருக்குது நம்ம சேது மெஸ் சைவம். இது பாரம்பரியமானது, வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் உங்கள் டிவியில் தமிழ் பசங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை வந்திருக்கோம். பாளையங்கோட்டையில் சேது மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாளை மார்க்கெட் இருக்கு இல்லையா, பாளை மார்க்கெட்டில் சேது மெஸ் இருக்குது. இவங்க வந்து எப்படின்னா பெரிய ஸ்தாபனம், இவங்க ரொம்ப வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போவோம், வழங்குமா என்ன இருக்குது எப்படி இருக்குறத உள்ளே போய் பார்ப்போம். வாங்க ஒரு வீடு வீடு தாங்க, இந்த வீடை வந்து அப்படியே மெஸ் ஆகி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போவோம், உள்ள போயிட்டு என்னெல்லாம் இதுதாங்க, இதுதாங்க நம்மளோட சேது மெஸ்ஸோட ஆம்பியன்ஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா பழைய பழைய காலத்து கடை தான். ஸோ அதோட இது எதுவுமே மாறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அப்படியே அதே செட்டப்லேயே நம்ம வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சொதி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலினாலே சொதி குழம்புன்றது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சொதி குழம்புலாம் அப்படியே அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சொதி குழம்பு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. உள்ளே போனால் உள்ளே போய் நம்மளும் அந்த சொதி குழம்பு எப்படி இருக்கிறத பார்க்கலாம். செட்டப் எப்படின்னா 20 பேருக்கு வந்து தாராளமாக சாப்பிட்லாம், 20-25 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். இங்கே தொடர்ந்து வந்து வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான், அதாவது பியூர் வெஜ்ஜுங்க, இங்கே பியூர் வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி மக்கள்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிற மாதிரி அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. குதி அப்படி தான் நம்ம வந்து இதில் பேசணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சொதி குழம்பு வெள்ளிக்கிழமை அதுமா சொதி குழம்பு ஊற்றி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த சொதியோட வாசம் அப்படியே வேறு லெவலில் நம்மளை அப்படியே இழுத்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்தோம், பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லா வகையான காய்கறிகள் மற்றது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படி பார்த்திங்கன்னா சொதி தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமைனாலே சொதி, திருநெல்வேலினாலே சொதி அப்படின்ற ஒரு பேர் மாறிடுச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம டிவியில் தமிழ் பசங்க அப்படின்னு யூடியூப் சேனல் சேது மெஸ்ஸுக்கு வந்திருக்கீங்க. சாப்பாடு எப்படி சார்? அதாவது சேது மெஸ் வந்து பாளையம் வடபகுதியில் இந்த மார்க்கெட் பகுதியில் சிறந்த சைவ மெஸ் தான். அது சைவத்தில் வந்து அடிச்சுக்கால் கிடையாது, அந்தளவுக்கு சுவையில் தரம் ஒன்று. ரெண்டாவது மீல்ஸும் அதேமாதிரி நல்லாயிருக்கும். மீல்ஸ் வந்து சைவ டிஷஸ் முன்னாடி என்ன எப்படி நலபாகம் வாங்கல, அந்த மாதிரி நலபாகத்தில் வந்து பெஸ்ட் அடிச்சுக்கால் கிடையாது. பாளையம் அது வந்து உண்மையிலேயே எனக்கு வரப்பிரசாதம் இருக்கு. நான் வந்து மேனேஜர் ஹைவேஸ் மதுரை. மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்குறேன்னு அது வந்து பேசணும்னு நினைப்பேன். காய்கறிகளே பேசணும்னு நினைப்பேன். எப்படின்னா கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ முருங்கைக்காயோ மாங்காயோ வாங்கினா அது பேசணும்னு நினைப்பேன். அது பேசணும்னா இந்த சமையல தான் பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவியல் இந்த காய் எவ்வளோத்தையும் கொடுத்தீங்கன்னா அது அவியல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த இப்போ இருக்கிற விலைவாசியில வந்து இவங்க கொடுக்குற விலை எப்படி சார் இருக்கு? இல்லை நார்மல் பாளையம் திருநெல்வேலி என்னைக்குமே சீப்புன் பெஸ்ட்டுங்க. 8 கிலோமீட்டர் என்னைக்குமே சீப்புன் பெஸ்ட்டுங்க. 8 கிலோமீட்டர்ல ஒரு கார்பரேஷன் இருக்குன்னா அது திருநெல்வேலி தான், வெளியூர் கிடையாது. 8 கிலோமீட்டர்லயும் இன்னைக்கும் ஸ்டில் வந்து ஸ்டாண்ட் பண்றாங்க. ஆனா இதுவும் வந்து தரமும் நல்லா இருக்கு, விலைவாசியும் வந்து கம்மி நிறைய வித்தியாசம் இருக்குங்க. வெஜிடேரியன்ல அதிகப்படியான என்ன சொல்றதுன்னா நிறைய காய்கறிக்குண்டான டேஸ்ட் தனித்தனியா தெரியும். ஸோ அதில் வந்து வெஜிடேரியன் வந்து என்றைக்குமே முதல்ல இடந்தாங்க. அந்த அளவுக்கு வெஜிடேரியன் வந்து அதுவும் பியூர் வெஜிடேரியன் வந்து ரொம்ப வந்து சுவையாக இருக்கும். அப்படின்னா அந்த சேது மெஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனம் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக இவங்க வந்து இதை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க.
3rd generation மூணாவது தலைமுறையாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். தாத்தா எடுத்து நடத்தினது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எடுத்து நடத்திருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது 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 வந்து ஃபுட்டை நேசிக்கிறாங்க தான் அப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டை நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறது நம்மளால் உணர முடியுது. மற்ற எல்லாமே எப்பவுமே மக்களுக்கு தமிழ் தலைமையாக நடத்த சேது மெஸ்ஸை பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம டிவியில் தமிழ் பசங்க யூடியூப் சேனலில் தான் வந்துருக்கோம். சேது மெஸ் வந்துருக்கீங்க, சாப்பாடு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா விலை இருக்கும்போதுலேருந்து இங்கே சாப்பிடுங்க. சரி, வெள்ளிக்கிழமைனா சொதி குழம்புக்கு வந்துடுவேன், எங்கே இருந்தாலும் வந்துடுவேன். நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா டிவியில் தமிழ் பசங்க அப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்துருக்கோம். சேது மெஸ் வந்துருக்கீங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். கூட்டு பொரியல் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த இஞ்சி இஞ்சி பச்சடி. ஆமாம், இஞ்சி பச்சடியா? சுதி குழந்தைக்கு இஞ்சி பச்சடி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. அதாவது சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கு, கொஞ்சம் கழிச்சு தொண்டையில் போய். வணக்கம். நம்மளோட டிவியில் தமிழ் பசங்க அப்படின்னு யூடியூப் சேனல் வந்துடும். நம்மளோட இது எப்படின்னா, திருநெல்வேலியில் என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கே உள்ள ஆம்பியன்ஸ் பார்ப்போம், எவ்வளோ டைனிங் போட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாளையங்கோட்டை வந்திருக்கோம். பாளையங்கோட்டையில் வந்து அதை பத்தி சொல்லுவோம். வருஷமா நடத்திருக்கிறோம். எங்க ஆச்சி, எங்க மாமா பண்ணாங்க. மூணாவது தலைமுறையா எதுவுமே சேர்க்கறது இல்ல. அது மாதிரி கடைக்கு வந்தா வயிற்றுக்கு எந்த இது இல்ல, கேரண்டியா இருக்கும். திருப்பி வருவீங்க, ஒரு நாள் சாப்பிட்டா சாப்பாடுலதான் எங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். அப்ப எங்க பிள்ளை ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ அது மாதிரி எங்க கஸ்டமரும் எங்களுக்கு முக்கியம். ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா முக்கியம். அப்படி இருந்தாலும் அடுத்த நாளைக்கு எங்க தேடி வருவாங்க. எங்களுடைய வளர்ச்சிக்கு கஸ்டமர் ரொம்ப உண்மை. சாம்பார் ரசமா வட்டக்கு வட்டக்குளம் எல்லாம் எதுவுமே வீட்டுல என்ன செய்யறோமோ இந்த முறைப்படியே அதே நைட் ஈவினிங் எல்லாமே உண்டு. சப்பாத்தி சப்பாத்தி புரோட்டா இட்லி இடியாப்பம் ஸ்பெஷல் தோசை ரவ தோசை ஆனி ஊத்தப்பம் கொத்து புரோட்டா எல்லா ஐட்டமும் ரீசனபிள் பிரைஸ்ல தான். மிடில் கிளாஸ்க்கு நம்ம வந்து நாங்க ஃபுல்லா மிடில் கிளாஸ், அதனால அவங்களை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி கண்டிப்பா. அந்த டேஸ்ட் வைஸ் குருமாவுமே வீட்டுல எப்படி தேங்காய் அதிகமா போட்டு அந்த குருமா தனியாவே இருக்காது, பார்த்தாலே டேஸ்ட் வைஸ் எல்லாமே. வீட்டுல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், மிளகு மிளகு ஜீரகம் வெதமல்லி அரிசி போட்டு எல்லாமே எப்படி வறுப்போம், கூடு போட்டு பொடி வெங்காயம் போட்டு பொரி கிலோ மெனக்கிட்டு பொடி வெங்காயம் தனியா வதக்கி வறுத்து எல்லாமே வீட்டுல என்னென்ன ப்ரொசீஜர். நம்ம வெங்காயம் உடம்புக்கு நல்லது, கூடு உடம்புக்கு நல்லது, மிளகு ஜீரகம் வத்தல் அத வெதமல்லி இது எல்லாமே ஆடட் ஆகி அது ஃபுல்லா தனித்தனியா வறுத்து அரைச்சு கொதிக்க வைக்கிறதுனால அந்த டேஸ்ட் வைஸ் அந்த வத்தக்கம் வீட்டுல நம்ம எப்படி சாப்பிடுவோம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் எங்களை தேடி வராங்க. சொதிக்கணும் பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா திருநெல்வேலி வந்து சொதிக்கணும் கண்டிப்பா நல்ல பொருளுக்கு, தரமான பொருளுக்கு என்றைக்குமே மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. அதுவும் மூன்று தலைமே ஒரு சாப்பாடு விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க தரத்தையும் குவாலிட்டியும் கொடுக்குறாங்கன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நல்லா இருக்குன்னு தான் எங்களை தெரிய வர.
பத்து சாப்பாடுனா தாராளமா பத்து சாப்பாடு செஞ்சு ஒரு ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பத்து சாப்பாடுல இருந்தே ஆர்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சாப்பாடு வந்து தரமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் என்னென்ன அவங்களுக்கு பாரம்பரியமா இருக்காங்க. இப்போதான் சமீபத்தில் ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம நம்ம பேசலாம். நாங்கள் மேலும் மேலே வளரணும். கண்டிப்பாக தேங்க்யூ. சிவிஎல் தமிழ் பசங்க அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வராங்க. சேது மெஸ் வந்துருக்கீங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, நாங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்டுருக்கோம். எங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து வரேன். மதுரையிலேருந்து வரீங்களா? மதுரையிலேருந்து வராங்க. நீங்கள் மதுரையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் கொஞ்சம் அந்த சொதியோட சேர்த்து சாப்பிட கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஆர்வமாக இருக்கும். திருநெல்வேலினாலே சொதின்ற ஒரு நேர்வேலினாலே சொதி தானே? ஆமாம். அது வெள்ளிக்கிழமை சொதி சொதி சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரீசனபிள் ரீசனபிள் பெரிய பெரிய ஹோட்டல் சாப்பிடலாம் ரீசனபிளாக இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதான் நல்லா இருக்குது. சரி தேங்க்ஸ். நல்லது. கடை முதலாளி மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குற பார்வை நமக்கு தெரிஞ்சிச்சு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் ரெண்டு மூணு திருப்பி வந்திருக்கேன். ரெண்டு மூணு திருப்பி வந்தீங்க? எங்க இருந்து வரீங்கம்மா? தோணிக்கரை. தோணிக்கரை. அது எந்த ஊர் பக்கமா இருக்கு? சிவலபுரி கிட்ட இருக்கு. இந்த சிவலபுரி பக்கத்துல அங்க இருந்து இங்க வந்து சாப்பிடுறீங்களா? ஆமா, அங்க இருந்து இங்க வந்து. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டா வயித்துக்கு உபாதைகள் எதுவும் இல்ல? இல்ல, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா டேஸ்டா. சொதி குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னு? எல்லா இதுமே சாப்பிட்டா நல்லா இருக்கு. சூரிய அடுத்த மாதிரியே அனுப்பி விடுறாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க. பரிமாறுறவங்களும் சரி, ரொம்ப கனிவாகவும் ரொம்ப இலகுவாகவும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனை தடவை சாப்பாடு கட்டாலும் திருப்பி திருப்பி வைக்கிறாங்க. எத்தனை தடவை குழம்பு கட்டாலும் முகம் சுளிக்காமல் நிறைய இதை பரிமாறிட்டே இருக்காங்க. இதில் என்ன பெரிய ஹைலைட்னா கூட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை கேட்டாலும் கூட்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான அந்த முகம் மலர்ந்து அப்படி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்க. எங்கிருந்து வரீங்க சாப்பாடு? முக்குழல் பக்கத்துல இருந்து வரீங்க. மாப்பிள்ள சஜஷன் பண்ணிருக்காங்க. சரி சரி. அவங்க திருவள்ளி மாப்பிள்ளா? சரி சரி சரி. இதோ நம்ம டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆமாங்க, நெல்லை டிவிஎல் தமிழ் பசங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தெளிக்கிறதே பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் தான் நம்ம தண்ணி தெளிப்போம். ஸோ அதை இலையாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே அப்படியே ரசித்து ரசித்து அதாவது நாங்கள் வந்து சைவத்தையே எப்படி சாப்பிட போகிறோன்றதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சரியா? சைவ சாப்பாடை எப்படிலாம் சாப்பிட போகிறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இது வந்து அவியல். இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடி. சரியா? சொதி குழம்புக்கு இஞ்சி பச்சடி. சாப்பாடு அப்படியே பொல 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 பொலன்னு உதுத்து விட்டா அப்படியே முத்து மாதிரி உதிர்ந்துட்டே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு வந்துருந்துச்சு. இதோ வெள்ளிக்கிழமை வெள்ளி விழா நாயகனின் விளையாட்டு ஆரம்பம். சொதி நமது பாரம்பரிய மிக்க சொதி அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருந்துச்சுங்க. அந்த மனமும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட்டும் சரி. இந்த தேங்காய் பயன்படுத்தி சொதி குழம்பு கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமைன்றதுனால சொதி குழம்பு வந்து எப்பவுமே ஃபேமஸு. ஸோ வெள்ளிக்கிழமைன்றது ஸ்டார்டிங்கே வந்து சொதி குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல சொதி குழம்பு நம்ம ஊதிட்டாங்க எப்படின்றத நம்ம வந்து சொல்லவே வேண்டாம். ஏன்னா வர்ற கஸ்டமர்ஸ் கூட நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கும் ஒரு கடமையை சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸுக்காண்டி நம்ம சாப்பிட்டு அப்படின்றத சொல்லணும். சரியா? இப்படி செய்யணும். இதை ஜூம் பண்ணணும் நீங்கள் அப்படியே. சரியா? அப்படி இருக்கணும். அடுத்து முத வாய் எடுத்து வைக்கும்போதே முழுசாக நனைஞ்சிட்டேன். அப்படியே மூணாவது வாய் எடுத்து வைக்கும்போது அப்படியே முழுசாகவே நனைஞ்சிட்டேங்க. அந்த அளவுக்கு சொதியோட
அருமை அப்போதான் புரிய ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன ஒரு டேஸ்ட்டு இஞ்சி பச்சடி வந்து அந்த ஸ்வீட்டு சொன்ன மாதிரி அவங்க கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, முதல்ல அதுக்கு இன்னும் ஸ்வீட்டா இருக்கு, அதுக்கப்புறம் போகும்போது அந்த அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் தெரியுது அப்படின்ட்டு கரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு. நம்ம சொல்ல வேண்டியாலும் அவங்களே சொல்லியிருந்தாங்க, பரவாயில்ல நம்ம சாப்பிடுவோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலை பார்ப்போம். உருளைக்கிழங்கு ஃப்ளேவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்தாபனம் இரண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை ஓடிட்டு இருக்கு. இரண்டாவது தலைமுறை இருக்கிற அம்மா பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. அம்மா பேர் என்ன? சரி அம்மா தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க தான் எடுத்து ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ டேஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். சமையல் ஃபுல்லாக அம்மா தான் பண்ணுறாங்க. ஆமாம், கைப்பக்கம் ஃபுல்லாக, அதனால தான் அவ்வளோ டேஸ்ட். எல்லோரும் நல்லாருக்குன்னு பாராட்டுன்னா அதுக்கோட ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து எங்கள் அம்மா தான் போகும். அம்மா தான் அவ்வளோ பண்ணுறாங்க. மாஸ்டர் எதுவுமே போடலை, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே அம்மா தான் பண்ணுறாங்க. அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட ஹெல்ப்புக்கு ஃபுல்லாக பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டும் அம்மா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட். ஆமாம், அம்மா அவங்க வீட்டில் எங்கள் வீட்லேயும் அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போன் ஃபுல் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஃபுல்ல வெளியில் மட்டும் தான் பார்க்குறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவும் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணுறாங்க. நன்றி. ஃபேமிலியாக பண்ணுறதுனால தான் வெளியில் இது பண்ணாமல் ஒரு சாப்பாடு கொடுத்ததுக்கு முதல் இல்லைங்களா, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கடன். இந்த வயசுலையும் அவங்க பிள்ளைங்களுக்காக ஒரு எதையும் எதிர்பார்க்காம எங்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் மட்டும்தான். அவங்க அதுவே நல்லா இருக்கும், அது தலை மேலே போடும். அது நல்லதுண்ணா, நல்லா வளர்ந்து வளர்ந்து பார்க்கணும்ல நீங்கள். கண்டிப்பாக. சரி, நன்றி. யாருனாங்க மோர் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டால் மோருக்கு பதிலாக தயிரே கொடுக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. நம்ம போட்டு பிசைஞ்சு அப்படியே அதை நல்லா கூலாக ஆக்கி அப்படியே திருப்பி ரெண்டு கரண்டி மோரை பழக்கு பழக்குன்னு போரி அப்படியே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு அந்த அந்த சாதத்தை சாப்பிடும்போது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இலையை பார்க்கக்கூடாது, அடுத்தவங்களையும் பார்க்கக்கூடாது. நம்ம இலையை மட்டும் பார்க்கணும், நம்மளை மட்டும் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் அந்த சாப்பாடுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அடுத்த இலையை பார்த்துட்டு அடுத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி சாப்பிடவே கூடாது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் அதே தான் ஹோட்டலில் இருந்து சாப்பிடணும். என்ன ஹோட்டலில் என்ன, ஏன்னா இது வீட்டு சாப்பாடும். ஸோ வந்து அடிங்க போட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டு. இப்போ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமாக இருக்குது, ரொம்ப டெலிஜியஸாக இருக்குது. முக்கியமாக வந்து இங்கே வந்து எந்த வித இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கல. சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு சிறந்ததாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு தடவை செக் பண்ணிடுங்க, ஃபுல்லு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நம்ம வந்து கமாண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவே பியூர்லி வெஜிடேரியன் ஹோட்டல் வரும்போது தான் ஒவ்வொரு வெஜிடபிளோட டேஸ்ட் நமக்கு தெரியும். இந்தந்த வெஜிடபிள் இந்தந்த டேஸ்ட்டில் இருக்குன்றது வந்து இந்தமாரி பியூர்லி வெஜிடேரியன் ஹோட்டல் வரும்போது தான் அதோட இதே தெரியும். இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கோட உண்மையான ஒரு அரமாகவும் உண்மையான ஒரு டேஸ்ட் வந்து பியூர்லி வெஜிடேரியன் இருக்கும்போது அது வந்து தம்பி வச்ச சாப்பாடு எங்கப்பா அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சொன்னோம் நீங்கள் வர வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்களா, நம்ம புரோட்டா சூரியனை வாணியில் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. அந்த சாப்பாடு அப்படியே வலிச்சு எடுத்து சாப்பிடும்போது அடா 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 அடா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாராவன் நடு பஸ்டாண்டுக்கு உட்காந்து உரிமை வாசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் தானே குருமா உறுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அங்கே கொஞ்சமாக கொஞ்சம் சாப்பாடு மே மருசோர் கேட்டுக்கிட்டே இருக்கே, மருசோர் மருசோர் மருசோர்னு கேட்டே இருக்கே, அவங்களும் முகம் சொல்ல முகம் சொலிக்காமல் மருசோர் கொடுத்துட்டே இருக்கே. நம்ம ரசத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ரசத்தை போட்டு அடித்து அடி அந்த ரசத்தில் இருக்கிற டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வலிச்சு அப்படியே அப்படியே பட்டு அப்படி தொண்டைக்குள்ள அடி லாபகமாக இறங்குச்சிங்க. என்ன மனம் தெரியுமா, ரசத்தோட மனம் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சிங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்று ஒன்றுமே டேஸ்ட் பண்ணும்போது அப்படியே அது நீங்கள் ஃபுல்லவராக இருக்கும்போது அதோட அந்த அது வேறங்க சொல்கிறதே வேறு மாதிரி இருக்குது. ஃபுட்டை வந்து நேசிக்கலாம், ஃபுட்டை வந்து நேசிக்கலாம். சாப்பாட்டை நேசிக்கிறவங்களால தான் உண்மையிலே வந்து ஹோட்டல் நடத்த முடியுன்றத நான் நம்பர் சொல்லித்தரேன். சாப்பாடு நேசிக்கிறவர் ஒரு விவசாயி, அவங்களுக்கு தான் அதோட அந்த என்ன சொல்கிறது அதோட முழுமையான ஒரு விஷயங்கள் தெரியும். அந்தமாரி தான் அந்த அம்மாவும் அவ்வளோ எதிராக இருந்தாலும் சரி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்.
உள்ளவரங்க பொரியல் இன்னும் காரம் தூக்கலாக தான் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உள்ளவரங்க பொரியல் இன்னும் சாப்பிடக்கூடியது தான். அடுத்து வந்து அவியல் பொரியல் கொண்டுருக்காங்க, என்னென்ற பார்ப்போம். ஓ வீவர்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இன்னொரு ட்ரை பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடப்பெறப்படுது உங்கள் டிவியில் தமிழ் பசங்க. நான் ஃபோன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேது மெஸ்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாயசம் கொடுத்துருக்காங்க, பால் பாயசம் சூப்பராக இருக்கு, ட்ரை பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உணவே மருந்து, மருந்தே உணவு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட பழகுங்க. எந்த உணவாக இருந்தாலும் சரி கலப்படம் இல்லாத உணவை சாப்பிடுங்க. ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, உடம்பு நல்லா பலமாக வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் டிவி எடுத்த உங்கள் பசங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேது மெஸ்ஸில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.